கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையாளின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், யோகிராம் சுரத்குமார். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்க அம்மா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல கொரோனா கோர தாண்டவம் ஆட தொடங்கிடுச்சு அப்படின்னு தாமா சொல்லணும். முன்னாடி அவுட்டர் சர்க்கிள்ல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வந்து நம்ம நெருங்க ஆரம்பிச்சிருச்சம்மா. இந்த சூழல்ல ஒரு மாற்று முறை மருத்துவரான நீங்க இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். கொரோனால இருந்து நாங்க எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு வளையம்மா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. நிச்சயமா, இந்த மாற்றுமுறை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா மட்டுமல்ல, இது போல வேற எந்த கிருமிகள் நம்மளை தாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலுமே அதை குறைக்கக்கூடிய எளிமையான நிறைய விஷயங்கள் மாற்றுமுறை மருத்துவம் இயற்கை மருத்துவத்தில் நிறையவே இருக்கு. இதில் வந்து முக்கியமாக நம்ம சொல்ற விஷயம், இப்போ நம்ம வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் இதில் ஃபர்ஸ்ட் அதிகமாக வருதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஆயில் புல்லிங், எண்ணெய் கொப்பளிக்கிற விஷயம் வந்து டெய்லி ஒரு கால் மணி நேரம் எண்ணெய் நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிக்கும் போது, ஒரு 15 நிமிஷம் கொப்பளிக்கும் போது இந்த கிருமிகள் வந்து த்ரோட்டில் நமக்கு இரு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் குறைக்கும். இருந்தாலும் அந்த கிருமிகளை வெளியே எடுத்துரும் இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இது போலவே ஆவி பிடிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இதில் வந்து நம்ம வந்து நொச்சி இலைகளையும் வேப்பிலையும் போட்டு நம்ம வந்து ஆவி பிடிக்கிறதும் மூக்கடைப்பு இது போல தொந்தரவுகள் இருந்தாலும் சரியாகும். இந்த இலைகள் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் இதோட பொடிகள், நொச்சி இலை பொடி, வேப்பிலை பொடி ரெண்டு பொடியும் வாங்கி ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டு ஆவி தொடர்ந்து பிடிக்கிறதும் இந்த மூக்கடைப்பு சளி பிடிக்கிறது வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேன்சல் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட நிகழ்ச்சியில், இது வந்து சாண்டிங் பண்ணும், கேன்சல் கொரோனா கேன்சல் கொரோனா அப்படின்னு சொல்லணும், எழுதுறது, இதெல்லாமே நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி குளிக்கிற தண்ணியில் வந்து யூக்கலிப்டஸ் தலையை வந்து கொதிக்க வச்சு போ அந்த தண்ணியை ஊற்றி குளிச்சுக்கிறதும் சால சிறந்த விஷயம். இது போல் எளிமையான விஷயங்களை பண்ணும் பொழுதும் மூச்சு பயிற்சி நிச்சயமாக பண்ணணும். வாசி தெரிஞ்சவங்க பண்றாங்க, அப்படி தெரியாதவங்க கூட ஆழ்ந்து மூச்சை இழுத்து வெளியே விடும்போது தொடர்ந்து, அது அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணும்போது நிச்சயமா ஆக்சிஜனை உள்ள அதிகமா, ஓசோன் டைமான அந்த டைம்ல வந்து அந்த ஆக்சிஜனை நம்ம உள்ள அதிகமாக இழுத்து நம்மளோட நுரையீரலுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல் போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக நமக்கு வராது. எளிமையாக ஒரு ஃபீவர் ஹெட்ஏக் இந்த மாதிரி வந்தாலுமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஆயில் புல்லிங் பண்ணால் தொண்டையில் வர விஷயங்கள் எதுவுமே வராது. மூக்கடைப்புக்கு ஆவி பிடிக்கணும். கேன்சல் கொரோனா சொல்லும்போது உங்களை உங்களுக்கு சூட்சமாக உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழியும். இது போல் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஒரு 3-4 விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த கொரோனாவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கொரோனா சீக்கிரமா போயிரும், நம்மளாம் மீண்டு வந்து மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நற்பவி சொல்லிட்டே இருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி நற்பவி. நாமளும் கேன்சல் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நேரிட்டு பேசுவோம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் மாதவி பேசுறேன், ரெட்டிஸ் பக்கத்துல ஈஸ்வரன் நகர். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி, மாதவி சொல்லுங்கம்மா. அதான் மேடம், போன வாரத்துக்கு அதுக்கு முந்தின வாரம் நீங்க வரம் ஃப்ரீயா பாத்து குடுக்கறேன்னு சொன்னீங்க. ஆமாங்கம்மா, இன்னும் நான் அந்த ஏரியாவுக்கு வரலங்கம்மா. நான் வரும்போது நிச்சயமா வந்து பாத்து குடுக்கறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து கால் பண்ண மத்தவங்களுக்கு வழி கொடுங்கம்மா, இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த ஏரியாவுக்கு இன்னும் நான் வரல, உங்க நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ரெட் ஹில்ஸ் வரும்போது நிச்சயமா உங்க வீட்டுக்கு வருவேன். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அம்மா உமா பேசுறேன்மா, கடலூர்ல இருந்து. உமாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. உமா வணக்கம், சொல்லுங்கம்மா. நற்பவி
நற்பவிமா, இடம் இப்ப பட்டா இடம் இருக்குமா, பட்டா இடத்த மட்டும் தானே அளந்து வந்து நம்ம வீடு கட்டணும், புறம்போக்கு இடத்தை வந்து விட்டுறணும். இப்ப கிழக்காலேயோ இல்ல தெற்காலேயோ வந்து புறம்போக்கு இடம் கூட வந்ததுன்னா அதை விட்டுறணும் தானம்மா, பட்டா இடத்த மட்டும் தானே அளந்து வீடு கட்டணும். நிச்சயமாங்கம்மா, நிச்சயமா. நம்மள பேர்ல என்ன நிலம் இருக்கோ அந்த இடத்துலயே நம்மளுக்கு வந்து அந்த நல்ல எண்ணங்களை நம்ம விதைச்சோம்னாவே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கம்மா. புறம்போக்கு இடத்த பயன்படுத்துறது வெளியில விட்டுருங்க, அதுல வேணா செடி ஏதாவது நீங்க போட்டுக்குங்க, ஆனா வந்து நீங்க அதுல போய் வீட்டை சேர்த்து கட்டுறது தவறான அமைப்பு, அது மாதிரி செய்யக்கூடாது. நன்றி, நற்பவிங்கம்மா. அம்மா ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல்னு. நாங்க எவ்வளவுதான் வேக வேகமா எதிர்நீச்சல் போட்டாலும் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கோம்மா, கொஞ்சம் கூட வாழ்க்கையில முன்னாடி போக முடியலையே. எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். அந்த வெற்றி பாத்தீங்கன்னாக்க ரொம்ப குட்டியாலாம் இல்ல, இமாலய வெற்றி, விஸ்வரூப வெற்றி கிடைக்கணும்மா. அதற்கு ஒரு வழிமுறை கூட சரிமா. விஸ்வரூப வெற்றி அப்படிங்கும் போது நம்மளோட கர்மா எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நிறைய பேர் கர்மா பத்தி பேசுறத கேட்கிறோம். இந்த கர்மா வந்து மொத்தமா டிலீட் பண்றதுக்கு உண்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கறது. அப்ப இந்த தானம் கொடுக்கறது அப்படிங்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய நம்மளால செய்ய முடியாத சூழ்நிலையில நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களே பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைந்து இருக்கும்போது அவங்கள போய் தானம் கொடுங்க, நிறைய கொடுங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம வந்து எளிமையாக சொல்கிற விஷயம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் எறும்பு புற்று இருக்கோ இல்லை எறும்பு ஏதாவது சில இடம் மண்ணில் கூட ஒரு மரத்தை அடியில் கூட ஆரஞ்சு மிட்டாயை நுணுக்கி பொடியாக நுணுக்கி போட்டோம் அப்படின்னா அது இனிப்பு வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தானம் பண்ணும்போது சுக்கரனோட அம்சமான இந்த செவ்வாயும் இருக்கு, அதில் புளிப்பு அப்படிங்கிற சுவைங்கிறது செவ்வாய். அப்போ இந்த இணைவில் உள்ள இந்த ஆரஞ்சு மிட்டாயை பொடியாக நுணுக்கி எறும்பு புற்றுக்கும் மரத்தடிகள்லையும் போடும்போது இந்த எறும்புக்கு உணவாக இதை நம்ம கொடுக்கும்போது பல ஆயிரம் பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுத்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். இந்த கர்மா நம்மளை வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கர்மா குறையிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும், அடுத்தடுத்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அப்போ அந்த தானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அன்பு கருணை அப்படிங்கிற அந்த உணர்வுகள் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு விஷயம் வரும்போது டிவைன் எனர்ஜி, தெய்வீக ஆற்றல் நமக்குள்ள நிறையறதையும் நம்மளோட ஆரா வந்து கிளென்சிங் ஆயிட்டு அடுத்தது வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இறையாற்றல் நமக்கு கொடுக்கும். இதுதான் எளிமையான இந்த தானத்தை எறும்புகளுக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் நுணுக்கி போடும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா வரும். நற்பவி சாண்டிங் பண்ணும் கூடவே, நற்பவி நற்பவி நற்பவி. ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மிட்டாய் ஒரு ரூபாய் அந்த மாதிரி தான். ஆமா, இன்னும் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ரூபாய் மிட்டாயை வச்சு எங்களுடைய மிகப்பெரிய கர்மாவை அழிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் உங்களுடைய தனித்துவம் சிறப்பம்சம்னே சொல்லணும். இதுல இன்னொரு விஷயம், நீங்க உங்களோட கோலம் போடுற இடத்துல வாசல்ல வந்து நற்பவி அந்த அரிசி மாவுல எழுதுங்க, அதையும் வந்து எறும்புகள் எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரும் நல்ல நேரும், யாரு பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நற்பவி ஐயா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க ஐயா. என்னுடைய கேள்வி நீங்களே கேட்டீங்க அம்மா, எல்லா விளக்கமும் சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா. உங்ககிட்ட பேசுனதுக்கு மகிழ்ச்சி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா. அழைப்பிற்கு நன்றி ஐயா. உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா மனசுல? இல்ல, ஓகே, அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், என் பேர் ராஜி. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா, உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தா கால் கிடைக்கவே இல்ல. மகிழ்ச்சி தம்பி, எனக்கு உங்ககிட்ட பேசுனதுல மகிழ்ச்சி. பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றிகள், சொல்லுங்க. அம்மா, எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கம்மா. சரி, ஆம்பளை பசங்க. நானும் நிறைய சம்பாதிச்சுட்டே இருக்கேன், எங்க மனைவியும் சம்பாதிச்சுட்டே இருக்காங்க, பட் ஒரு பைசா கூட கையில நிக்க மாட்டேன் மேடம். அந்த மாசம் முடிய வரும்போது பார்த்தப்ப ஒன்னாந்தேதி வரும்போதுல மொத்தமா செலவாயிட்டே இருக்கு மேடம். வீடு ஒரு பைசாவும் சேர்த்து வைக்க முடியல. வீடு சொந்த வீடுங்களா வாடகை வீடுங்களா? சொந்த வீடுதான் மேடம். கேட்டு பார்த்த வாசல் மன வந்து தெற்கு பார்த்த வாசல் இருக்கு மேடம். சரி சரி, எனக்கு தெரிஞ்சு நானே தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு மேடம். என்னன்னு பார்த்தா, வீட்டோட மன உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃபுளோர்ல வீடு கட்டியிருக்கேன். அதோட முன்னாடி பார்த்தா மெயின் என்ட்ரன்ஸ் தெற்குல பார்த்தா சிங்கிள் ஃபுளோர்ல ஒரு ஷெட் ஒன்று போட்டுருக்கோம் மேடம், மாட்டு பண்ண வைக்கிறதுக்காக.
அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மாட்டு பண்ணையினால பிரச்சனை அப்படிங்கறத அது நேரடியா வந்து பார்த்து எந்த இடத்துல மாட்டு பண்ணை இருக்குங்கிறத பாக்கணுங்க சார். ரெண்டாவது வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு சரியில்லாத அமைப்புல இருக்கு. இது வந்து இந்த பகுதி தான் சொல்ல முடியாது. அந்த வீடை உங்களுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கற மாதிரி இல்லை. இப்ப நான் டாரட் கார்டு எடுத்து பார்க்கும்போது நிச்சயமா இதை மாத்திக்கிறதா உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை மாத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வீட்டை செக் பண்ணி என்ன வாஸ்து குறைகள் இருக்குன்னு பார்த்து அதை நிரந்தரமா சரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பிரம்மஸ்தானத்தை கவனமா பார்க்க வேண்டிய வீடு உங்களோடது. அதனால வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முருகன் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில 6-7 6 நெய்தீபங்கள் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வீடு நல்லபடியா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி. நற்பவி 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 சாண்டிங் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, அந்த நேரு பேசும்போது நீங்க டேரட் கார்ட்ஸ் எடுத்து அழகா 3 கார்ட்ஸ் பாத்தீங்க. இந்த டேரட் கார்ட்ஸோடைய அக்யூரசி சிறப்பம்சம் சொல்லுங்க. நாங்க இதை கத்துக்க முடியுமா? வழியா இது வந்து அக்யூரசி வந்து இந்த 78 கார்ட்ஸுங்கம்மா. இது வந்து இதுலயும் பஞ்சபூத தத்துவம் தான் இருக்கு. நீர்நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிற இந்த பஞ்சபூத தத்துவம் தான் இந்த கார்ட்ஸ்லயும் இருக்கு. இந்த 78 கார்ட்ஸும் வந்து 78 தேவதைகள். இந்த 78 கார்ட்ஸ்லயும் வந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லலாம். 27 நட்சத்திரங்களை வச்சு பலன் சொல்லலாம். எதிர் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றிய அக்யூரசியான ஒரு பலனை கொடுக்கிறது இந்த கார்ட்ஸ். இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து நம்மளால் வெளியிலையும் நிறைய போக முடியாதனால ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நிச்சயமாக இது எல்லாருமே கற்றுக்கணும். எளிமையாக நம்மளோட விஷயங்களுக்கு நம்ம தீர்வு கொடுக்கறதுக்கும் ஒரு நல்லது ஒரு தொழிலாக இதை நம்ம ஒரு பெண்கள் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப சிறப்பானது ஒரு பயிற்சி இது. இதை கற்றுக்கும் போது இது ஒரு பயிற்சியாகவும் வரம் சக்சஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நான் என்னோட சொந்த ஊரில் எடுத்துகிட்டு இருந்த பெரிய அளவில் எல்லா ஊர்களையும் எடுத்திருக்கேன். மதுரையில் எடுத்திருக்கேன், கோயம்புத்தூரில் எடுத்திருக்கேன். மைண்ட் பவர் ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து வரம் சக்சஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கிறோம். அதில் வந்து அதுலேயும் நல்ல தீர்வு நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை முன்கூட்டி நம்மளே ஒரு வடிவமைத்து அதை வந்து பிரபஞ்சத்துக்கு அந்த விஷயத்தை கொடுத்து நல்லவங்களாக நம்ம மாறி அதன் அந்த விஷயத்தை அதை வந்து நிகழ்காலத்தில் நடத்திக்கிற பெரிய ஒரு மேக்னட்டாக நம்மளால் மாற முடியும். வரம் சக்சஸ் மைண்ட் பவர் பயிற்சி வகுப்பு நடத்து அதை கற்றுக்கும் போது இந்த 2 பயிற்சி வகுப்புகளையும் இப்போ ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கம்மா. நிறைய பேர் நேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க அதில் கலந்துக்கலாம். ஜூம் மீட்டிங் மாதிரி வச்சு அந்த கிளாஸ் பயிற்சி வகுப்பு எடுக்க போறாங்க. ஓகேமா, இது வந்து ஏதாவது இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் இது கத்துக்கிறதுக்கு அப்படின்னு இருக்குங்களா? இல்ல இல்ல, இங்க எல்லாருக்குமே 8 கனியா இந்த கோர்ஸ் இருக்கும். எல்லாம் இது வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். படிப்பறிவு இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப முன்னேற்றம். சில பேருக்கு வந்து படிப்பு குறைவா இருந்தாலும் இதை கத்துக்கிற வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து வாக்குப்பளிதம் இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களோட ஜாதகங்களை பார்த்துட்டு தான் இதை நம்ம கத்துக் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து வாக்குப்பளிதம் இருந்து அவங்க வந்து அதை கத்துக்கிட்டு பயன்படுத்துற நல்ல தகுதியான மட்டும் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து சிறப்பானது ஒரு தீர்வு கொடுக்க முடியும். நம்மளால நிறைய பேருக்கு இந்த கொண்டு போய் சேர்த்தணும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாரட் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. இதை பற்றிய விளக்கங்கள் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கலை. இதை கத்துக்கும் போது ஒரு சுய தொழிலாகவும் நம்ம செய்யலாம் பெண்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம வந்து டெய்லி கார்டு எடுத்து இன்னைக்கு என்ன நமக்கு நடக்கும்னு கூட நம்மளால ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். உலகியல் ஜோதிடம் இந்த கார்டை வச்சு பண்ணணும். இன்னைக்கு எப்படி இந்த உலகத்தில் விஷயம் நடக்கிற விஷயங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கும் இது போல நிறைய விஷயங்களை இதில் நம்ம சொல்ல முடியும். ராசி கட்டங்கள் எப்படி 12 கட்டங்கள் வச்சு 27 நட்சத்திரங்கள் வச்சு நம்ம சொல்றோமோ அது போலவே இந்த கார்ட்ஸ் வச்சு நம்மளோட பலன்களை நம்மளால எடுக்க முடியும். ரொம்ப அற்புதமான ரிசல்ட். இதில் வந்து உள்ளுணர்வு நமக்கு எந்த அளவுக்கு இன்ட்யூஷன் வேலை செய்தோ அந்த அளவுக்கு சிறப்பான தீர்வு கொடுக்க முடியும். அம்மா, காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் எங்க பார்த்தாலும் எண்கள் தாம்மா. எண்களோட இழைந்துதான் நம்முடைய வாழ்க்கையை இயங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ காலையில எழுந்தா தேதி என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே நம்ம வண்டி கூட எண்கள் பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லைங்களா? நம்மளை சுத்திட்டு இருக்கிற இந்த எண்களுக்கு உள்ள இருக்கிற சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையை வெல்ல முடியும் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்க. இந்த வாரத்திற்கான சூட்சம எண் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? இதுல வந்து எண்கள் அப்படிங்கிற நீங்க சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை எண்களை அடிப்படையில தான் இருக்கு. இது வந்து ராஜன நிலை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அதாவது 2-வீலர் 4-வீலர் எதுக்கும் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அது போலவே வந்து நம்ம வந்து மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் ராஜநிலை நம்பர்ஸ்னு சொல்லிட்டு. ராஜநிலை அளவுகள்னு கதவு ஜன்னல் செய்யறதுக்கு இருக்கு. அதுலேயே இது ஒரு கோர்ஸை நான் படிச்சிருக்கேன், அதுவும் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அது போலவே இந்த எண்களே பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் நம்ம இந்த எண்களை சொல்லிட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு சொல்ல போகிற எண் பார்த்தீங்கன்னா 8 8 8 8 8 4 8 4 8 போட்டிங்கன்னா உங்கள் வியாபார நெருங்கணங்களை, ஏன்னா 8 அப்படிங்கிறது சனி, சனி ஜீவகாரகன்,
அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஜீவன காரணகன் அப்போ அந்த இடத்துல வந்து தொழில் அப்படிங்கிற விஷயம் வந்து மிக சிறப்பாக அமையறதுக்கு இந்த 4-8 உங்களோட தொழில் நிறுவனங்களை எழுதி வைக்கிறது ஒரு அதாவது கஸ்டமர் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. அற்புதமான விளக்கமா, 8-8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 8 மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. எனக்கு முதல்ல சரண்யாவை கொஞ்சம் பாராட்டணுங்கண்ணே. மிக்க நன்றியம்மா, உங்களுடைய அன்பின். எனக்கு ரொம்ப ரொம்ப சரண்யாவை பிடிக்கும். நீ நல்லா இருக்கோன்னு, எனக்கு 74 ஆச்சு. வாழ்த்துற, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வணக்கங்கம்மா. நன்றி. நற்பவி சொல்லுங்க. நற்பவி, நற்பவிங்க சொல்லுங்க. நான் எனக்கு 2 கேள்விங்க சொல்லுங்கம்மா. எனக்கு நீ 7.5 அடுத்த இதுல ஆரம்பிக்கும் போது எனக்கு மாறணும்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு பயம். நான் தனியா இருக்கிறேன், குழந்தைகள்ல வெளியூர்லீங்க. சரிங்கம்மா. அப்புறம் எங்க வீடு ஒண்ணு விக்கவே முடியலீங்க, அது ஒரு பெரிய குறையா எனக்கு இருக்குது. அது ரெண்டு தானுங்கம்மா எனக்கு இன்னைக்கு கேள்வி. நீங்க நல்லா இருக்கணுங்க. மகிழ்ச்சிங்கம்மா. உங்களை நீங்க இந்த வாழ்த்துற குணம் உங்களுக்கு இருக்கும் போது எந்த 7.5 உங்களை என்ன பண்ண முடியும்? அதனால வந்து இந்த 7.5 எல்லாம் பயப்படாதீங்க. நிச்சயமா அது போல எதுவுமே நடக்காது. நீங்க இந்த குணம், வாழ்த்துற குணம், அடுத்தவங்களை மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற இந்த ஒரு நல்ல மனப்பான்மையோட நீங்க இருக்கும்போது நிச்சயமா நீங்க தீர்காயுசா 100 வாழணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன். நிச்சயமா அது நடக்கும். பிரபஞ்சத்துல பதிவு வைக்கிறேன் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடு, நன்றி, அதாவது வீடு விக்கணும் அப்படிங்கறதுக்கு நீங்க வந்து இப்போதைக்கு எந்த கோவில்களுக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த வீடு அதை வித்துட்டா என்ன நடக்கும், என்ன விஷயத்துக்காக விற்க போறீங்க, அது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்கிற விஷயத்த அடிக்கடி நினைச்சு பாருங்க. நல்ல விஷயங்களை பிரபஞ்சத்துல பதிவு வைங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். 5, 5, 5, 5, 5, 4, 5 தொடர்ந்து எழுதிட்டு வாங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்கம்மா. நன்றி. நற்பவி, 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 மகிழ்ச்சிங்கம்மா. காலனே வா, உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன்னு தைரியமா இருங்கம்மா. உங்களுடைய 100 வயசுலயும் நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும், இதே அன்போட எங்க கூட பேசணும். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும், எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும், இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி, நன்றி, நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி. யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி, இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி வரம் சக்சஸ் மைண்ட் பவர் பயிற்சி வகுப்புல புக்கும், என்னோட வாய்ஸ்ல உள்ள ஒரு அதாவது தியான பென்ட்ரைவும் ஒன்று கொடுப்போம். அது போலவே இந்த டேரட் கற்றுக்கிறவங்களுக்கு டேரட் சம்பந்தமான ஒரு தமிழில் ஒரு புக்கும், இந்த டேரட் கார்ட்ஸும் நிச்சயமாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இரையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கு. நன்றி நற்பவி. வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி.